ஆறு மாணவரித்துறை ஊழியர்கள் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பிபி குளம் சாலையில் அமைந்துள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் சங்கம் இணைந்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக வருமான வரித்துறையில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், தினக்கூலியாக இருக்கும் ஊழியர்களை உடனடியாக நிரந்தரப்படுத்த வேண்டும், பதவி உயர்வுகளை உடனடியாக உரிய காலத்தில் வழங்க வேண்டும், வருமான வரித்துறையை சீரமைப்பதற்காக எங்களுடைய கூட்டுக்குழு வழங்கியுள்ள அறிக்கைகளை அப்படியே அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை பெண்கள் உட்பட 50-க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை ஊழியர்கள் பணியை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று ஒருநாள் மதிய வேலை ஆர்ப்பாட்டமும் ஆனது எங்களுடைய சிபிடிடி நிர்வாகத்தை எதிர்த்து எங்களுடைய 14 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் ஆர்ப்பாட்டமும் ஒரு நாள் உண்ணாவிரதமும் இருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்பது அதிகபட்சமான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், அதே போல நிரந்தர ஒரு நாள் தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய கூலியாக இருக்கக்கூடியவர்களை ரெகுலரைஸ் செய்ய வேண்டும் மற்றும் பதவி உயர்வுகளை உடனடியாக காலத்திற்கு வழங்கிட வேண்டும். இந்த துறையை சீரமைக்கக்கூடிய ஒரு பரிந்துரையை எங்களுடைய கூட்டுக்குழுவானது கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை உடனடியாக இருக்க வேண்டும். அதேமாரி 7வது சம்பள கமிஷனில் இருக்கக்கூடிய பத அனாமலியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை உட்படுத்தி எங்களுடைய போராட்டமானது இன்று ஒரு நாள் போராட்டம் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த நிர்வாகம் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் மத்தியில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர்களுடைய அறைக்கோள் கிடங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்பதை இத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.